நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீபார் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோ பல சென்னையை அடுத்த மாதவரம் கே கே கார்டன் பகுதியை சேர்ந்த இருபத்தி நாலு வயது விதவை பெண் மறுமணம் செய்து கொள்வதற்காக வரன் வேண்டி திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்து இருந்தார் இதனை பார்த்த ரமேஷ் வயது முப்பத்தி நான்கு என்பவர் அந்த விதவை பெண்ணை தொடர்பு கொண்டார் தான் துறைமுகத்தில் அதிகாரியாக இருப்பதாகவும் ஒரு விதவைதான் திருமணம் செய்து கொள்வதே தனது லட்சியம் எனவும் கூறினார் இதையடுத்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ரமேஷுக்கும் விதவை பெண்ணுக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது திருமணத்துக்கு இருபத்தைந்து பவுன் தங்க நகைகளும் ஒரு லட்சமும் வரதட்சணையாக பேசப்பட்டது விதவையின் பெற்றோர் திருமண அழைப்பிதழ் அச்சிட்டு உறவினர்களுக்கு வழங்கி வந்தனர் நிச்சயதார்த்தம் முடிந்து சில நாட்கள் விதவை வீட்டில் தங்கியிருந்த ரமேஷோ தனது நண்பர்களுக்கு அழைப்பிதழ் கொடுத்துவிட்டு வருவதாக கூறிவிட்டு வரதட்சணைக்காக வீட்டில் வாங்கி வைத்திருந்த இருபத்தைந்து பவுன் தங்க நகைகள் மற்றும் ஒரு லட்சத்தை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் ஆனால் அதன் பிறகு அவர் திரும்பி வரவில்லை அவரது செல்போனும் வீட்டில் இருந்த நகை பணம் மாயமாகி இருப்பதை கண்டு விதவியின் பெற்றோர்கள் ரமேஷ் மோசடி செய்துவிட்டாரே செய்துவிட்டதை அறிந்தனர் பற்றி மாதவரம் குற்றப்பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டரான முருகன் வழக்கு செய்து விசாரித்தார் அதில் திருநின்றவூர் கொசவப்பாளையம் செங்குசாமி நாயுடு தெருவை சேர்ந்தவர்தான் பிஏ பட்டதாரியான ரமேஷுக்கு ஏற்கனவே பல்லாவரத்தை அடுத்த பம்மல் பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருப்பது தெரிந்தது மாமியார் வீடான பம்மலில் வசித்து வந்த ரமேஷ் தான் ஒரு அரசு அதிகாரி என கூறி அந்த பெண்ணை திருமணம் செய்து உள்ளார் என்றும் ஆனால் திருமணத்துக்குப் பிறகு வேலைக்கு செல்லாமல் வீட்டிலிருந்து வந்துள்ளார் மேலும் அவர் வேலைக்கு எங்கும் செல்லாமலும் பலரிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறியும் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்து இருப்பதும் விசாரணையில் தெரிந்தது இந்நிலையில் நான் தலைமறைவான ரமேஷ் நேற்று முன்தினம் இரவு திருநின்றவோர் அருகே மறைந்திருந்த போது போலீசார் கைது செய்தனர் அவரிடம் இருந்த இருபது போன் தங்கை நகைகளையும் பறிமுதல் செய்யப்பட்டன இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க